ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியத்தோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். அது போக ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்கப்பட்ட ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் 3 டேஸாக டே 21, 22, 23க்கு பார்த்திங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி மூணுமே பார்த்துட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா புக்லேயும் அதுக்கான பாடல் வரிகள் இருக்குது. அதேமாதிரி ரிப்பீட்டடாக கொஷினாக அந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் பார்க்கக்கூடிய வளையாபதி குண்டலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லேருந்து ரொம்ப ரேராக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படின்னா கேட்குறக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி, அப்படி கேட்டாலும் ஒரு கொஷின் வரும், அதுவும் ரொம்ப ரொம்ப நார்மலான கொஷினாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேண்டாம் வளையாபதி குண்டலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஆனால் நீங்கள் எதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, சிலப்பதிகாரம் ஃபஸ்ட்டு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, அது ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். செகண்ட்ரி பார்த்திங்கன்னா மணிமேகலை, தேர்டு வந்து சிவி சிந்தாமணி. இந்த மூணு மட்டும் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க, மற்றதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதெல்லாம் இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் வளையபதி குண்டல கேசி அழிஞ்சிருங்க அப்படிங்கலாம் பார்க்கணும் கூடிய அவசியம் இல்லை. ரிவிஷன் பண்ணும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவி சிந்தாமணி மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு தெரியணும் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எது லெஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை ப்ரியாரிட்டி பண்ணுங்கள், இதை கம்மி பண்ணி படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்காக ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், ஏன்னா கொஷின் கேட்கவே மாட்டாங்கன்னு கிடையாது, கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் தெரிஞ்சுக்கிற லெவலில் இது பண்ணிக்கோங்க, ஆனால் ப்ரியாரிட்டி வந்து நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் மூணுக்கும் கொடுங்க. ஓகே, இல்லை கொஷின்ஸ் பார்க்கலாம். ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சமணர்களால் இயற்றப்பட்டன. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணர்களால் இயற்றப்பட்டன. அடுத்து பொறுத்துக்க, சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம். ஸோ இது ரொம்ப நான் வந்து லாஸ்ட் 3 டேஸில் இது சொல்லியிருக்க மாட்டேன். இதே வந்து குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரமோ சீர்திருத்த காப்பியம் மணிமேகலையும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சிவ சிந்தாமணி வர்ணனை காப்பியம்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன், ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. குண்டலகேசி பார்த்திங்கன்னா சொற்போர் காப்பியம், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இன்னொரு தாட்டி வேணால் நான் சொல்கிறேன், சிலப்பதிகாரம் சீர்திருத்த காப்பியம், மணிமேகலை சாரி மாற்றி சொல்லிட்டேன், சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம், குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்களை பொருந்தாதது, உதயணகுமார காவியம், ராவண காவியம், நாகக்குமார காவியம், யசோதரா காவியம். இதில் ராவண காவியம் வராது, இது வந்து ஐஞ்சிறு காப்பியங்களாக வராது. உதயணகுமார காப்பியம், உதயணகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதரா காவியம். ஸோ அதான் இருக்குது. அது போக ரெண்டு என்னது இருக்குது, நீலகேசி, சூடாமணி. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்களே, ஸோ அதை வந்து சமணர்கள் தான் இது பண்ணியிருப்பாங்க. நாககுமார காவியம், உதயணகுமார காவியம், யசோதரா காவியம், நீலகேசி, ஃபைனலாக சூடாமணி. ஸோ இது இதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க, எல்லாமே சமண காப்பியங்கள்னு பார்த்துக்கோங்க. தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, கண்ணகி. தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, ஆதிரை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, கோவலன். தேராமண்ணா செப்பது உடையன்னு கண்ணகியும், தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன்னு ஆதிரையும், சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுகன்னு மணிமேகலையும், சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறுவேன்னு கோவலனும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது, விருத்தப்பா. இது நம்ம ஆல்ரெடி நம்ம இல்லை இல்லை இதை சொல்லியிருக்க மாட்டோம். இங்கே
குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூலும் நீலகேசி. எனக்கு தெரிஞ்சு இதுவும் விருத்தப்பான்னு தான் நினைக்கிறேன். சீவக சிந்தாமணி. மணிமேகலை. ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே நான் சொல்கிறேன். ஆ, இதுதான் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். ஸோ இதுக்காக தான் இது சீவக சிந்தாமணி, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நீலகேசி எந்த பாவினால் இயற்றப்பட்டதுன்னா விருத்தப்பா. இளங்கோவடிகளை பற்றி கேட்டிருக்காங்க. சேர மரபை சார்ந்தவர் கரெக்டு, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் கரெக்டு, அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர், அதே மாதிரி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஸோ இது ரொம்ப பார்த்துக்கோங்க, இந்த அடிகள் நீரே அருளுக அப்படிங்கிற கூற்றுக்கு உரியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை அது பார்த்திங்கன்னா இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ஸோ ரெண்டுமே சரி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா இளங்கோவடியை போல்னு லைனாக வரும், அது வந்து பாரதியார். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பார்த்திங்கன்னா பத்தரை. கவுந்தியடிகள் பார்த்திங்கன்னா சமண துறவி. இளங்கோவடிகள் வந்து தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவர்னு யாரோ பாராட்டியிருப்பாங்கன்னா சீத்தலை சாத்தனாரை. மணிமேகலுக்கு அமுத சுரபியை உதவி இருப்பது தீபத்திலகு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என் காற்சிலம்பு மணியுடை, மணிங்கிறது எதை குறிக்குதுன்னா மாணிக்கம். குடிமக்கள் வரலாறு ஆதிக்காப்பியமாக அமைந்தது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் வந்து கண்களால் நகுப்பவள். இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிந்த குடலை புத்தத்துறவிய சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற பாடத் தொடங்கியவர் பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பார்த்திங்கன்னா பெருநாரை. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இசைக்கள் முற்காலத்து இசை நூல்களில் ஒன்று பெருநாரை. சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் பெயர் உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். மணநூல் நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். நூல் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு உள்ளதையும் வந்து இன்றைக்கே நான் கொடுத்துட்டேன். ஸோ நாளைக்கு தமிழ் வீடியோ தனியாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா டே 24 and 25க்கானது. ஓகே, தேங்க்யூ. மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஜிஎஸ் அதுக்கப்புறமா மேக்ஸ் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், கரண்ட் அஃபேர்ஸும். தேங்க்யூ.